நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
அபிசாத்து யாவருக்கும் என்ன முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவிக்கிற தெய்வம், அவர் ஜீவனோடு இருக்கிற தெய்வம், அவர்களை காண்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்த சனிக்கிழமை 10 மணிக்கு காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் உண்டு. ஆமென். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு ரொம்ப நல்ல எங்களுக்கு பரிசுத்த ஓய்வினால் ஆராதனை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாங்கள் ஜீவனோடு இருந்தால் நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. பரிசுத்த உபவாச ஜெபத்தை நாங்கள் கூட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஓய்வு நாளை கூட்டி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்கு சந்தோஷப்படுறீங்க?
ஹல்லேலூயா. அப்பதான் முஷ்கில விளங்கி கொடுக்கும் பிள்ளைகளுக்கு உள்ளது. சில வேளைகள்ல நாங்க தமிழ்ல வாசிக்கிறது எங்களுக்கு விளங்காது, அதை நாங்க முஷ்கில வாசிக்க எங்களுக்கு அதிகமாய் விளங்கு. ஹல்லேலூயா. மற்ற மைக்கு இருக்குது, ஸ்டீபன் மற்ற மைக்கை வச்சு போடுங்க, வசனங்களை வாசிப்பீங்களா? ஆனா தேவன் ஆகிய கர்த்தர் அவர்களை அப்படியே விட்டுவிடாமல் ஒரு மிருகத்தை அடித்து
எடுத்து அதனுடைய தோலை எடுத்து வேத ஆராய்ச்சிக்காரன் சொல்றாரு, ஆட்டினுடைய தோல் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது இல்லையா, அதனாலே அவர்களை உடுத்தி அனுப்பி விட்டார். அல்லேலூயா. ஆனா மேலும் சொல்லுகிறது, எங்களை அவர் ரட்சிப்பினாலே அலங்கரிக்கிறது. ஒப்பாக இருந்தது இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டி இருந்தது எங்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பதற்கு. இந்த ரட்சிப்பு எங்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய இறுதியத்துகளுக்கு சில தகுதிகள் வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை 9 வகுப்பு படிச்சுட்டா பைலட் ஆக முடியாது. ஒரு பிள்ளை 10 வகுப்பு படிச்சுட்டா இன்ஜினியர் ஆக முடியாது. ஒரு பிள்ளை 12 வகுப்பு படிச்சு முடிச்சுட்டா டாக்டர் ஆக முடியாது. ஆமே, டாக்டர் ஆகிறதுக்கு இதெல்லாம் வழிமுறைகள். ஆமே. அப்ப கர்த்தர் எங்களுக்கு பழைய பாடு காலத்துல இருந்த காரியங்களை நாங்கள் அறிந்திருந்தாலும், புதிய பாடு காலத்துல நாங்கள் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் பேச விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையானது உண்மைதான். ஆனால் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்தில் விருத்த சேதனம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு அதன் நிமித்தம் தேவனால புகழ்ச்சி உண்டாக வேண்டும். தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும், கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து பழைய பாட்டுல நீங்க வாசி பாத்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய சந்ததிக்கு போதிப்பார். நடக்கிறது முதல் தீர்க்க தரிசனமாய் கர்த்தரே, அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொல்லுவது நடக்கும், அவர் சொல்லுகிறபடியே நடக்கும், நடக்க போறதையும் அவர் சொல்லுவார். ஆனா தீர்க்க தரிசிகள் தான் தேவனுடைய வாயில இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசிகள், தேவன் தீர்க்க தரிசிகளை விடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லா தேவர்களும் மேலான அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. அப்படி ஒருவரும் இல்லாத தேவன் என்னையும் உங்களையும் இந்த விருத்த சேதனத்தின் ஊடாக தன்னோடு எங்களை சேர்த்துக் கொள்ள, தனக்கு ஒப்பாக்கி வைத்துக் கொள்ள. போனக்கிழமை இல்லை, நான் உங்களுக்கு சொல்லித்தந்த நான் ஒரு சூத்திரம் கர்த்தருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமே. என்ன செய்ய விரும்புகிறாராம்? குருந்தியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனிடத்துல ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துடுவார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆவார்? பிதாவோட அவர் உண்டாகி விடுவார். அப்ப இயேசு கிறிஸ்து இல்லாமல் போய்விடுவார். அதாவது உருவத்திலே இல்லாமல் போய்விடும். உருவம் இல்லாதவர் இல்லாமல் போய்விடுவார். ஏன்? அவர் தேவனுக்குள்ள போய்விடுவார். அப்ப யார் அந்த பிதாவை அவர் யாரை பார்க்க போறது? இவ்வளவு நாளும் இயேசுவை பார்த்து ஆறுதல் அடைந்தார். இந்த பிள்ளை நான் சொன்னதை செய்து வந்திருக்கேன்னு சொல்லி அவருடைய நாமத்தை வானத்திலும் பூமிக்கு மேலாக உயர்த்தி மகிமைப்படுத்தினார். அதுக்குள்ள அவர் யாரை பார்க்க போகிறார்? பரலோகத்துல என்னையும் உங்களையும் இயேசுவாய் பார்க்க போகிறார். அதுக்குத்தான் அவர் எங்களை இந்த பூமியில வைத்து ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி தன்னுடைய சத்தியத்தை எங்களுக்குள்ளே அனுப்பி, தன்னுடைய வேதத்தை எங்களுக்குள்ளே அனுப்பி, நாங்கள் விருத்த சேதனம் இருதயத்திலே அடைந்திருந்தாலும் நாங்கள் அதை நிலைத்து நிற்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு, நாங்கள் அப்படி அதில் இல்லாட்டா இன்னும் நாங்கள் அதுக்குள்ள வரும்படியாக என் தேவன் எங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கிருபையாய் மனம் இறங்கி தம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை எங்களை கட்டளையிட்டு தயவாய் எங்களுடைய எல்லாம் மன்னித்து தம்முடைய கிருபையினாலே எங்களை புதுப்பித்து எங்களை பரிசுத்தமாக்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலகத்துக்களை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஓ நாய்களுக்குள் ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல். அல்லேலூயா. அதனால நாங்கள் கர்த்தரங்களோடு இருக்கிறபடியால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தரங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. எங்களை விருத்த சேதனம் தனக்குள்ளே அவர் விருத்த சேதனம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள செய்து தன்னுடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால அவர்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தியில நான் அவருக்கு ஆராதனை செய்ய மாட்டேன். புத்தியுள்ள ஆராதனை, பரிசுத்த ஆராதனை அவருக்கு செய்து என் விருத்த சேதனம் உள்ள என் இருதய சிலுவையில் உண்டாகத்தான் எங்களை மீட்டுக் கொண்டுட்டு
அவருக்கு யானையா தாமரை வலது பாசத்தில் இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அந்த யானையா இருக்கலாம், எனக்கு தெரியா, சந்தோஷம் உள்ள பரமகம் உள்ள மகிமை உள்ள இடம். ஆனால் எண்ணம் ஏக்கம் எல்லாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக எங்களோடு தான் இருக்குது. எங்க பிள்ளைய கவனமா நான் பார்த்துக்கொண்டு கவனமா பாதுகாத்து அப்பாடத்துல வந்து சேர்த்துட வேணும், ஐயேசுடத்துல வந்து சேர்த்துருவோமே. நம்ம தாயத்தின கேட்டுப்பாரு, அந்த பிள்ளைகள் தலைமை பண்ணி கொடுத்துக்கு போனா என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பா? பிள்ளை போற வழியெல்லாம் காத்து கொடுங்க, பிள்ளையோட கூட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பிள்ளையோட நீங்க கூட இருந்து படிப்பிச்சுட்டு விலைகளை திரும்பி நீங்களும் வாங்கும். ஜபிக்கிறது இல்லையா? ஜபிக்கிறது இல்லையா? நான் ஜபிக்கிறேன், நான் ஜபிக்கிறேன். ஏன்னா நாங்கள் பிள்ளைகளோட இருக்கிறது ஒரு சில மனத்தியானங்கள், தேவன் இருக்கிறது சகலமான. அதனாலதான் மத்திய சுஷன் 28 ஆண்டு வருஷம் தான், இதோ உலகத்தின் கடைசி கரிய சகல நாட்களில் அவங்களோட அலுவயா. Hallelujah. Amen.